பருத்திக்குடி கிராமத்தில் நேரடி நெல் விதைப்பு பிரச்சினை தொடர்பாக விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பருத்திக்குடி கிராமத்தில் விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு செய்வது தொடர்பாக விவசாய கூலி தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடும் என்ற காரணத்தால் கடந்த திங்கட்கிழமை அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே நேற்று 144 தடை உத்தரவு அப்பகுதியில் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் விவசாயிகள் காவல்துறை பாதுகாப்புடன் நேரடி நெல் விதைப்பு பணிகளை தொடங்கினர். இதைத் தொடர்ந்து விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு செய்தபோது வயலில் இறங்கி சேதப்படுத்தி போராட்டம் நடத்திய விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் நேரடி நெல் விதைப்பு செய்ய அரசு தங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கிட வலியுறுத்தியும் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் நலசங்க தலைவர் சேதுராமன் தலைமையில் விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு போராட்டக்காரர்களும் காவல்துறைக்கும் துணை போவதாக சுதந்திரமாக நேரடி நெல் விதைப்பு செய்ய தங்களுக்கு பாதுகாப்பு கோரியும் 300 மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயற்சித்த விவசாயிகளை காவல்துறையினர் பேரிக்காட்டுகளை கொண்டு தடுத்து நிறுத்தினர்.